என்ன ரெண்டு பேரும் அப்பையில இருந்து ஒரே சத்தமா இருக்கு. அப்பா எழுதி எழுதிட்டு இருக்கு, கொண்டு கூட தர மாட்டேங்க எனக்கு. வன்சுமா இன்னும் எவ்வளவு நேரம் எழுதிட்டு இருக்க? இந்த பையன் தெலுங்கா எழுதா. நீ எழுதிட்டா குடு அவனுக்கும். ரெண்டு மணி நேரம் எழுதி தர மாட்டேன். ரெண்டு மணி நேரம் எழுதிட்டு இருக்க ஃபாஸ்ட் ஆகிட்டு கூட அவனுக்கு அண்ணனு கொடுங்க. மத்தியானத்துலேருந்து எழுதிட்டு இருக்கல சொல்லும். அண்ணன் சாயந்தரம் தானே வந்தான். ம், அவனுக்கும் நேரம் கொடுக்கணுமே எழுதுறதுக்கு. மூணு பேரும் எல்லாம் எழுதிட்டு மூணு மணி நேரம் எனக்கு நேரத்தா அம்மா எனக்கு தான் வாங்கி கொடுத்துச்சு. அம்மா எனக்கும் வாங்கி கொடுத்துச்சு. நான் தரமாட்டேன், எனக்கு மட்டும் தரமாட்டேன். ஏய் சண்டே போட்டுக்கிறீங்க, ஒருத்தர ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக எடுத்து கொடுங்க. ரெண்டு பேருக்கு தானே சமமாக வாங்கி கொடுத்துருக்கேன். நீ வேகமாக எழுதிட்டு அண்ணனு கொடு. ஃபாஸ்ட்டாக நீ எழுதிக்க அண்ணன் தாரேன்னு சொல்லு. நீ எழுதிட்டு அண்ணனுக்கு கொடு, அண்ணன் எழுதுவான். சரியா, சண்டை போடக்கூடாது, ஒத்துமையாக இருக்கணும் ரெண்டு பேரும். ஏ சண்டை போடக்கூடாதுன்னு இப்போ தான் சொன்னேன். கணேஷ்மா தங்கச்சி எழுதிட்டு கொடுக்க வாங்கிக்க. அனுசோ நீ ஃபாஸ்ட்டாகிட்டு அண்ணனுக்கு கொடு. ஓகே. ம்